ஆமென். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துறது மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். பர்சனலா ஒவ்வொருவரும் அறிக்கை செய்து அனுபவிக்கவும் சுதந்திரிக்கவும் வேண்டிய வார்த்தை. அதனாலதான் ஆண்டவர் இப்படி வேதத்தில் எழுத வைத்திருக்கிறார். நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தை பொதுவாய் சொல்லுகிறது. என்னோடு இருக்கிறார் என்று சொல்லும் போது அது நான் தனியா சொல்ல வேண்டிய வார்த்தை. கர்த்தர் சபைக்கு இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். அந்த 3, 4, 5 ஆமென் வார்த்தைகள் எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுவோமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அன்பு சபையே, டெய்லி இதை சொல்லுங்க. எங்க போறதுக்கு முன்னாடியும் இதை சொல்லி அறிக்கை செய்து விட்டு போங்க. நம்முடைய அறிக்கை ரொம்ப முக்கியம். ஆமென். விசுவாசத்தை அறிக்கை செய்யணும் என்று வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினானா? தேவனை மகிமைப்படுத்தினானா? தெரியப்படுத்தினார்கள். வேதத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாம் தாங்கள் எதை நம்பி இருக்கிறோம், எதை சார்ந்து இருக்கிறோம், எதை நாடி போகிறோம் என்பதை வார்த்தையின் மூலமாகவும் வாழ்க்கையின் மூலமாகவும் தெரியப்படுத்தினதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த சாப்டர் தான் எபிரேயர் 11. அதே போல தான் நம்முடைய விசுவாச ஓட்டம் நாமும் தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். அதை அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்யணும். தாவீது அதுதான் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ தேவனையை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீதின் எந்த நம்பிக்கையும் கெட்டு போனதாக தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. காரணம், நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் தெளிவாய் நமக்கு காண்பிக்கிற காரியம், ஆமென், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால். யாருடைய காரியம்? எதிர்க்கிறவர்களுடைய காரியம். இன்னைக்கு கர்த்தர் பேசும்படி கடந்த வாரத்தில் சிந்தையில கொண்டு வந்து தியானிக்க வைத்த வார்த்தை இதுதான். நம்மோடு இருக்கிற கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நமக்கான தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதோடு நமக்கு எதிரான எல்லா காரியங்களையும் எல்லா திட்டங்களையும் அவமாக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 54 நாம் அதிகம் விரும்பி படிக்கிற அதிகாரங்களிலே ஒன்று. அதில் கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு தம்முடைய ஜனத்துக்கு சொல்லும் போது, ஆமினி மகிழ்ந்து கழிகூர் என்று சொல்லிவிட்டு அதனுடைய 2-3 வசனங்களிலே தேவனுடைய திட்டத்தை சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் சொல்லிவிட்டு கீழே சொல்லுகிறார், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன், ஆமேன், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, ஆமேன். 11வது வசனத்துல, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் சொல்லிவிட்டு கடைசி வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதமும் வாய்க்காதே போ. அப்ப இந்த அதிகாரம், போன வாரம் ரோமர் 6 வீட்டில் போய் மெடிடேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் மெடிடேட் பண்ணீங்கன்னு நான் கை தூக்க வைக்கவில்லை. ஆனால் கடந்த வாரத்தில் ஒரு கன்வென்ஷன் போகும்போது ஒரு வயதான ஐயா வந்து கார்லேருந்து இறங்கும் போதே சொன்னாங்க, ரோமர் 6 அழகாக புரிய முடிந்தது, மெடிடேட் பண்ணிங்களான்னு கேட்டேன். ஆமாம், அதுதான் ஓடிட்டு இருக்குன்னாங்க. நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தில் ஏசாயா 54, ரோமர் 6 படிக்கிறீங்களோ இல்லை ஏசாயா 54 படிப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லா வார்த்தையும் நமக்கு அப்படி எண்ணெயை போட்டுறது மாதிரி இருக்கும். கர்த்தர் நல்லவர்,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனமா கேளுங்க, எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, யார் மேல தேவ திட்டம் இருக்கிறதோ அவர்களுக்கு விரோதமான காரியங்களை சத்துருவானவன் செய்யவும் செயல்படுத்தவும் ஆரம்பிக்கிறான். உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் என்றால் அந்த உயர்வை அடையாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் சத்ருவின் நோக்கமாயிருக்கும். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, உலக கொடுக்கிற அநியாயமாய் சம்பாதிக்கிற 100,000 சத்ரு தடையா இருக்க மாட்டான், ஆனா கர்த்தரிடத்திலிருந்து நியாயமாய் வருகிற 100 ரூபாய்க்கு சத்ரு ரொம்ப தடையா இருப்பான். அநியாயமா இன்னொருத்தங்களை வஞ்சித்து, இன்னொருத்தங்களை கண்ணீர் குடிக்க வச்சு நம்ம காசு சம்பாதிக்கிறோம்னா அதுக்கெல்லாம் சத்ரு வந்து என்கரேஜ் தான் பண்ணுவான். கரெக்டு தான், அவளுக்கு இது வேணும், அது வேணும், இதை கொடுக்காத, இதை கொடுக்காத. ஆமாம், ஒருத்தங்க கிட்ட இந்த காசு வாங்கிட்டு கொடுக்கலான்னு வரும்போது உள்ளத்தில் கொடுக்காத கொடுக்காதன்னு ஒரு சத்தம் கேட்குன்னா அது பொல்லாதாவி சொல்கிறது. என்ன அமைதியாயிட்டீங்க? அட்லீஸ்ட் சும்மா ஒருத்தங்க எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும், எதுக்கு அவங்க என்னெல்லாம் பேசினாங்க, என்னெல்லாம் அதுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படிலாம் நமக்குள்ள தோணிட்டுனாலே பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஆமென். எதிரான் 100 ரூபாய்க்கு டூப்ளிகேட் நோட்டு பிரிண்ட் பண்ணாங்க, ஆனா 150 ரூபாய்க்கு அடிக்கல. ஏன்னா 150 ரூபாய்க்கு ஒரிஜினல் வரல. 100 பெருசா 150 பெருசா? இன்னும் கொஞ்சம் கணக்கெல்லாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆராதனையில் மிஸ் ஆயிட்டு. 100 பெருசா 150 பெருசா? சிலர் அப்படியே பார்க்குறாங்க, இது பெருசு. ஆனால் ஏன் 100க்கு அடித்தவன், ஏன் 150க்கு அடிக்கலன்னு எனக்கு ஒரிஜினல் கிடையாது. தேவ திட்டம் ஒருவன் மேல் போடப்படுகிறது என்றால் ஒருவனுக்காக அந்த தேவ திட்டம் ரேமாவாக வெளிப்பட்ட பிறகு, தேவ திட்டம் ஏற்கனவே அவர் ஆயத்த பூர்வ காலம் முதல் அது தேவன் அவருடைய வேலை வரும்போது வார்த்தையின் மூலமாய் வாக்குத்தத்தின் மூலமாய் தேவன் அதை தம்முடைய ஜனத்துக்கு தெரியப்படுத்துகிறார். தெரியப்படுத்தும் போது எதிராய் பிசாசானவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். சவுல் கொன்றது 1,000, தாவீது கொன்றது 10,000 என்று ஜனங்கள் பாட ஆரம்பித்தது போது அந்த பாட்டில் என்ன அர்த்தம் இருக்கிறது? சவுலுக்கு மேல தாவீது, இதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை ஸ்திரீகள் பாடலாய் பாடி தெரியப்படுத்தின போது சவுல் அன்று முதல் அவனுக்கு விரோதமாய் காய் நகர்த்த ஆரம்பிக்கிறான். அன்று முதல் அவனுக்கு விரோதமாய் திட்டம் போட ஆரம்பிக்கிறான். ஆனால் சபையே, அதை குறித்து நீங்கள் துவள வேண்டாம், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஆயுதமானாலும் சரி, அதை நமக்காய் நம்மோடு இருக்கிறவர் வாய்க்காமல் போக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 46வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களிலே தீர்க்க தரிசியை கொண்டு இப்படி சொல்லுகிறார், அந்தத்தில் உள்ளவைகள் என்றால், அந்தத்தில் உள்ளவைகள்னா வெரி எண்ட்ல உள்ளது, வெரி லாஸ்ட்ல உள்ளதையே நான் ஆதி முதற் கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற் கொண்டும் அறிவிக்கிறேன். நல்லா கவனிச்சிங்களா? அதாவது இந்த எது வெறி எண்டோ அதையே முன்னாடி சொல்லிட்டாராம். அடுத்த வார்த்தை என்னோடு பேசி பலப்படுத்தின வார்த்தை இதுதான், இன்னும் செய்யப்படாதவைகள். செய்ய முடியாதவைகள் என்றல்ல, இன்னும் செய்யப்படல. தேவன் சொல்லுறார், சொன்ன காரியத்துக்கான ஒரு சிம்டம் இல்ல. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுப்பேங்கிறார், அதற்கான ஒரு சின்ன அடையாளம் கூட 24 வருஷம் இல்லை, இன்னும் செய்யப்படாதவைகள். அதையும் சொல்லுகிறார் தேவன். ஒன்னு சொல்லுறார்னா அது இல்லாம போகும்போது அது செய்ய முடியாதவைகள் என்று ஒருபோதும் எண்ணி விடாதிருங்கள், அது இன்னும் செய்யப்படல. அதனாலதான் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. நீ அதற்கு காத்திரு, அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு. இன்னும் செய்யப்படாதவைகள் ஆண்டவர் சொல்லுகிறார், அது பூர்வ காலம் முதற் கொண்டு. அதனாலதான் அவரை சர்வ ஞானி என்றும் சர்வ வல்லவர் என்றும் சர்வ சிருஷ்டிகர் என்றும் சர்வ வியாபி என்றும் நாம் போற்றி வணங்குகிறோம். எல்லாவற்றையும்
ஆமென். வெறும் எண்டில் இருக்க நடக்கக்கூடியது உலகத்தின் முடிவு, அதன் பிறகு என்ன, இது எல்லாவற்றையும் பூர்வ காலத்திலே தெரிவிக்கிறவர். சொல்லிவிட்டு சொல்லுகிற, உராஞ்சுகிற ஒரு பட்சி, உராய்ச்சுகிற பட்சியைனா வேட்டையாடுகிற பறவை, உராய்ச்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை வரவழைக்கிறேன், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன், நான் இதை பிளான் பண்ணி இருக்கிறேன், I have purposed it, I will also do it. நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆண்டவர் இந்த வார்த்தை தியானித்த போது ஒரே லைன்ல சிந்தையில புரியும்படி வைத்தார், என் வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். ஹல்லேலூயா. உங்க கைகள் கூறு உம்மால் கூடாத தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ்ரவேலுக்கு தான் கொடுப்பார். 40வது அதிகாரம், 41வது அதிகாரம், 42வது அதிகாரம், 43வது அதிகாரம், 44 ஆரம்பம், நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போதும் யாக்கோவே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியை நான் உன்னை வெறுத்திடலை, வெறுத்து விடவில்லை, எல்லாம் சொல்லி பேச பேச நீ என்னை நோக்கி கூப்பிடலை. எவ்வளவு தம பொறுமையாக தாழ்ந்து போக முடியுமோ எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இஸ்ரேல் மீறுகிறவனாய் ஆண்டவர் அப்படியே ஸ்கிப் பண்ணார். கோரேஸ் பிடிச்சிட்டார், பெர்ஷியா ராஜா. ஆமென். இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த கிருபைக்கு பாத்திர, கிருபையை சுதந்திரிக்க காரணம் இஸ்ரவேலருடைய கடினம். ஆமென். அதனாலதான் எச்சரிக்கையாயிருன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம கொண்டு வந்து ஒட்டப்பட்ட கிருபையினால ஒட்டி வைக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாம் தேவனற்றவர்களாக இருந்தோம், அந்நியராக இருந்தோம். அந்த கிருபை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் இன்னும் பிசாசால் பறிக்க முடியலை. நாம் அந்த சோரெல்லாம் வச்சு ஒட்டுற மாதிரிலாம் ஒட்டியிருந்தா, நாம் வந்து இஸ்ரவேலர் அல்லவே, மாம்சத்தின்படி இஸ்ரவேலர் அல்லவே, பிராகாரத்தில் கூட நிற்க தகுதியற்றவர்கள். ஆனால் எப்படி அன்னைக்கு கோரேசை பிடித்தாரோ அதே போல எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சர் தேடி வந்தீர். பாடுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், சித்தவர்கள் கைகளை உயர்த்தி நெஞ்சார் அணைத்து அதாவது நல்ல கவனமா கேளுங்க, இந்த ரட்சிப்பை எப்பவுமே பார்த்து பழகணும். அவன் அப்படி தாண்டி வந்து இஸ்ரவேல் மேல இருந்து ஒரு கை அப்படியே போயிட்டு கோரேசை பிடிக்கிறார். சொல்லிட்டு எனக்கு பிரியமானது எல்லாம் இவன் செய்வான். கோரேசு கையை பிடிச்சிட்டு சொல்ற, நான் உனக்கு முன்னாடி போறேன். 43 யாக்கோபு கையை பிடிச்சிட்டு சொல்றார், நான் உன் வலதுகிறத்தை பிடித்திருக்கிறேன். அதுக்கப்புறம் விட்டுட்டான், அதை உணரல. இப்போ கோரேசு கையை பிடிச்சிட்டு சொல்றார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை நான் பெற்ற பாக்கியங்க. இஸ்ரவேலர் மாத்திரமே அன்று அவரால் நடத்தப்பட்டார்கள், இப்பொழுது என் கையும் பிடிச்சு, நம்முடைய கையும் பிடித்து எத்தனை பேர் நன்றியோடு தேவனுக்கு மகிமையை செலுத்த விரும்புறீங்க. அதனாலதான் ரோமருக்கு எழுதும் போது சொல்றீங்க, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், வாக்கு தத்தங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்று கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும் காணப்பட்டதை பேதுரு வாயால் ஆவியாளர் சொல்ல வைக்கிறார். தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர்கள். எப்படி வரவழைக்கப்பட்டோம் என்று எபேசியர் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தத்தினாலே. க்ளோரி. நம்மை கொண்டு வந்து ஆமென் இந்த அவருடைய சரீரத்தில், சபை என்கிற சரீரத்தில் கிருபையினால் ஒட்ட வச்சிருக்கிறார். எத்தனை முறை வெட்டி போட பிசாசு துடித்தான் தெரியுமா? அதனால தான் உன்னை மறந்துவிடக் கூடாது. தகுதி உள்ளவர்களே, ஆமை தகுதி இழந்தவர்கள் என்பதை மறக்க கூடாது.
நாம் தகுதியே இல்லாதவர்கள். கிருபையினால் அதனால தான் நிற்கிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஆண்டவர் இங்கே சொல்லுகிற வார்த்தை, நான் அதை திட்டம் பண்ணினேன், நான் அதை சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுவேன். நான் அதை திட்டம் பண்ணினேன், நான் அதை செய்து முடிப்பேன். தேவன் ஒன்றை திட்டம் பண்ணின பின்பு அதை நமக்கு தெரிவிக்கிறார், வார்த்தையின் மூலமாக தெரிவிக்கிறார். அதுதான் எதை திட்டம் பண்ணாரோ அதை அவர் சொல்லுகிறார். ஒன்று தேவன் சொல்லுகிறார் என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், அது எனக்காய் தேவன் வைத்த பிளான். நேற்று இரவு செய்தியில் ஆவியானவர் இதை தான் பேச வைத்தார். எப்படி யாக்கோபு தம் குமாரரை அழைத்து அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்தானோ, அப்படிதான் தேவனால் அழைக்கப்பட்ட நமக்கானதை கர்த்தர் சொல்லுகிறார். என்கிட்ட ஒன்று சொல்லுகிறார் என்றால் அது யாருக்கோ ஆனதல்ல, எனக்கானது. ஆபிரகாம் கிட்ட சொன்னதை ஆபிரகாம் அது எலியேசருக்கானதாக இருக்கும் என்று நினைத்தான், ஆண்டவர் விடலை. அடுத்து அப்படியே அதை இஸ்மவேலுக்கானதாக இருக்கும் என்று நினைத்தான், ஆண்டவர் விடலை. எலியேசருக்கானதை நான் எலியேசர்கிட்ட சொல்லிடுறேன், ஆபிரகாமே நான் உன்கிட்ட சொல்கிறது உனக்கானது. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது மோசே ஆண்டவரை யாரையாவது அனுப்பும்னா, யாரையாவது அனுப்புறதுக்கு வேற யார்ட்டையாவது சொல்லுங்க, அதன் அர்த்தம் என்கிட்ட வந்து ஏன் சொல்றீங்க இவ்வளோ பெரிய காரியத்தை, வேற யார்ட்டையா சொல்றதுக்கு நான் எதுக்கு மோசே இந்த முச்செடியில் எழுந்திருளனும், நான் எதுக்கு மோசே இத்தனை அடையாளங்களை உன்ட்ட காட்டணும். ஆண்டவர் கோபப்பட்டாரா? எனக்கென்று தேவன் என்னோடு ஒன்றை தேவன் பேசும்போது, ஆமாம், ஒரு செய்தியை நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கான ரேமா வெளிப்படும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. அந்த நம் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது ரெகுலராக படிச்சுட்டே இருப்போம், திடீர்னு ஏதோ ஒரு பகுதி எடுத்து படிக்கலாம் தோணும், படிச்சுட்டு இருக்கும்போது சில வார்த்தைகள் வரும்போது நம்முடைய இருதயம் அப்படி அந்த இடத்த பிடிக்கும். அதான் சேலா, அந்த இடத்த அந்த வார்த்தையை விடக்கூடாது. அவர் நமக்குன்னு ஏதோ பேசுகிறார், ஆமே நம்மோடு பேசுகிறவர். ஆண்டவர் ஒன்று பேசுகிறார்னா டைம் பாஸுக்கு பேசுகிறவர் அல்ல, அவர் திட்டம் பண்ணின பின்புதான் பேசுகிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை தரும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆண்டவருடைய பிளான் அதான். தேவரே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணுமே காணவில்லை. இனி சொல்லுகிற வார்த்தைகளை நல்ல கவனமாக கேளுங்க. எதிரான திட்டங்கள் இருக்கும். யாருக்கு விரோதமாய் அதிகமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் தெரியுமா? எதிரான திட்டங்கள் போடப்படும் தெரியுமா? யார் மேலே தேவனுடைய திட்டம் பலமாக இருக்கிறதோ. வேதத்தில் முழுவதும் மோசே துவங்கி எல்லாரையும் பாருங்கள், அவங்களுக்கு விரோதமான அந்த எதிரான திட்டம் என்பது ஆமென் எவ்வளவு பலமாக இருந்ததல்லவா. ஆமென் மோசைய தாயார் 3 மாதம் பொத்தி பொத்தி வச்சு பார்த்தாங்க, முடியலை. நைல் நதியில் கேரண்டி இல்லாமல் நைல் நதியில் தூக்கி போடப்பட்டவன் தான் மோசே. அந்த மோசே கர்த்தர் கிருபையாய் காத்து, ஆமே எந்த இடத்திலிருந்து கொல்ல வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ அதே இடத்துல அவரை வளர பண்ணினார். தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடையவர்களோடு நம்மோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எசேயா 7வது அதிகாரம் அதனுடைய 4 முதல் 7 வரை யூத ஜனத்துக்கு விரோதமாய் ஆமேன் சத்துருக்களுடைய துராலோசனை திட்டங்கள் இதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அதனுடைய 6வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீ அதை குறித்து பயப்படாது. கொஞ்ச நேரம் கழிச்சா இருக்காது, எங்க போச்சுன்னு தெரியாது. நாம தான் அதை வந்து ரொம்ப பெரிய பகையா பார்த்துட்டு இருக்கிறோம். சத்ருவின் திட்டங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு என்னதான் புகை. ஒரு மலை அனுப்புனா புகை, அது இது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்ல சீரியருடைய வந்த ரேட்சின் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தை நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அது நிலைக்காதுப்பா, அது போகப்பா, அது நிலைநிற்பதில்லை, அதின்படி சம்பவிப்பதும் இல்லை. அவன் ஆலோசனை பண்ணட்டும், அது நிலைக்காது. ஆண்டவர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்காக தேவன் திட்டம் பண்ணி இருப்பார் என்றால் எதிரான திட்டங்கள் உண்டு. அவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக நீங்க எதையும் செய்ய தேவையில்லை. ஆண்டவர் அது போக,
ஆமென். அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. அப்படி என்றால் எது நிலைநிற்கும், எதன்படி சம்பவிக்கும்? ஏசாயா 14:24 கர்த்தர் சொல்லுகிறார், நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் கைகளை உயர்த்தி. ஆமென். அப்ப ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா, தேவ பிள்ளை குறித்த ரெண்டு திட்டங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய திட்டம், இன்னொன்று சத்ருவின் திட்டம், எதிர்த்திட்டம். ரெண்டு திட்டங்கள் போடப்படுகிறது. இப்பொழுது இந்த செகண்ட்ல ஆராதித்துக் கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்க, கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களை குறித்த இரண்டு திட்டங்கள், பிள்ளைகளை குறித்த இரண்டு திட்டங்கள். ஒன்று தேவனுடைய திட்டம், இன்னொன்று பிசாசினுடைய திட்டம். பிசாசானவன் திட்டம் எப்பொழுது போடுவான் தெரியுமா? நம்மை பார்த்து, நம்ம சூழ்நிலையை பார்த்து, நம்ம வளர்ச்சியை பார்த்து. தாவீது வந்ததுமே சவுல் ஈட்டியை தூக்கி எறியவில்லையே, அப்பொழுதும் சவுலுக்குள்ளே பொல்லாத ஆவிதானே பிடித்திருந்தது. ஏன்னா திட்டம் தெரியவில்லை. தாவீது நினைச்சிட்டான், இவன் சும்மா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றவன் அப்படி மட்டும் நினைச்சிட்டு இருந்தான். தாவீதை சவுல் நினைத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றவன், அவ்வளவுதான். ஆனா அவனை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவனை கர்த்தர், இது ஒண்ணுமே தெரியாது. எப்பொழுது இது தெரிய வருகிறதோ அப்பொழுது பிளான் பண்றான். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, என்னை குறித்த தேவ திட்டம் என்பது ஏற்கனவே போடப்பட்டது, என்னை குறித்த சத்துருவின் திட்டம் என்பது இப்பொழுது போடப்படுகிறது. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அதனால ஒரு தேவ பிள்ளை நம்பி கொடுக்கலாம், என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட. நம்மை குறித்த தேவ திட்டம் என்பது ஏற்கனவே போடப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த புகைகிற அது புகைப்பா, அது திடீர்னு இல்லாம போயிடும், புகைஞ்சிட்டு அப்படி போயிடும், விட்டுரு. ஆமே, அதை நீ ஊதி பத்த வைக்காத. ஹல்லேலூயா. அதை நாமளே ஊதுவோம். அப்போ அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா, அவன் சொல்றது நிமித்தம், அவருடைய தூர ஆலோசனை நிமித்தம், நீ உன் இருதயம் துவள வேண்டாம், அது நிலை நிற்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நம்புறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. இனி நாம இனி செய்திய கொஞ்சம் உன்னிப்பாக நல்ல கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் கொடுத்ததெல்லாம் இன்ட்ரடக்ஷன் தான், செய்தி இனிதான். அப்ப எதிரான திட்டங்களை பிசாசானவன் எப்படி போடுகிறான் என்பதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதெல்லாம் தேவன் அவமாக்குவார். முதலாவது, எதிரான திட்டங்களை நம்மை வைத்தே போட வைப்பான். ஹலோ, நம்மளை வச்சே போட வைப்பான். நாமே ஸ்கெட்ச் போடுவோம், சொல்லி தரோம், இது இப்படி பண்ணு, இது அப்படி பண்ணு. ஆதியாகமம் 11:1 அதனுடைய 1 நீங்க படிச்சீங்கன்னா, ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால், கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணி சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருக்கிறாங்க. பூமியெல்லாம் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் கிடையாது, எந்த பிரிவினையும் கிடையாது, எந்த எரிச்சல் பொறாம கிடையாது. அவங்க நம்ம வந்து ஒரு நம்ம எங்கேயும் போக சிதறாதபடி நம்ம ஒன்னா இருக்கிறதுக்காக, ஆமே, நம்ம ஒரு கோபுரத்தை கட்டலான்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரிவினை கிடையாது, எரிச்சல் பொறாமை ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஒரு காரியத்தை செய்யறதற்கு அந்த அத்தனை பேரும் ஒரு மனமா ஓகே சொல்றாங்க தீர்மானத்துக்கு.
சில தீர்மானங்கள் எல்லாம், சில தீர்மானத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து தான் எடுப்போம். குடும்பமா, புருஷன் மனைவி பிள்ளை எல்லாரும் சேர்ந்து ஓகே சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். பரவாயில்லப்பா, யாருமே எதிர்க்கல. எனக்கு பேர் உண்டாகன்னு சொல்லல, நமக்கு பேர் உண்டாகங்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே, இது நமக்கு எல்லாருக்குமே நல்லது. நம்ம செதற வேண்டாம். மொத்தத்தில் பார்த்தா இவங்க பிளான் எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் போது தான் கர்த்தர் பார்க்கும்படிக்கு இறங்கினார். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு இறங்கினார். ஆறாவது வசனம், அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கு. ஏன் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள்னா, யாரும் எதிர்க்கல, யாருமே எதிர்க்கல. வேதம் சொல்லுகிறது மூன்றாவது வசனத்துல, கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் அவர்களுக்கு இருந்தது. தேவை இருக்கிறது, எதிர்ப்பு இல்லை. பிளான் பண்ணி எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பார்க்க இறங்கி என்ன செய்கிறார், அடுத்த வசனத்தை, நாம் இறங்கி போய் பேசுவதை மற்றொரு அறியாதபடி அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கி, கர்த்தர் இறங்கி போய் எல்லாத்தையும் தாறுமாறாக்கிட்டார். என்ன ஆண்டவர் இது? இது உங்களுக்கு, அவங்க என்ன, அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை இருந்துச்சா, பிரச்சனை இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லையே. ஆமே. ஆனா நீங்க ஏன் தாறுமாறாக்கி போட்டீங்க? அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமேன். எட்டாவது வசனத்துல, அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியா அதின் பேர் பாபேல் என்னப்பட்டது. நல்ல கவனமா கேளுங்க, ஏன் கர்த்தர் இதை செய்கிறார்? ஏன் என்றால், ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நோவா கிட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஏழாவது வசனம், நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வசித்து திருப்தியாகுங்கள். நல்ல கவனிங்க, செய்து இதுதான். நாம போடுற திட்டம் எல்லாம் எல்லாம் ஓகே தான், எல்லாம் நல்லதுதான். ஆனா அது தேவ திட்டத்துக்கு மாறானதா இருக்குமானால், அது அத்தனையுமே நாம் போடுறதெல்லாம் நமக்கு எதிரான திட்டங்கள். எல்லாம் சேர்ந்து தான் தீர்மானிக்கிறோம். ஒருவேளை நம்ம எல்லாம் புருஷன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை தீர்மானிப்போம், ஒரு எதிர்ப்பு இல்லை, எல்லாம் அனுகூலமா இருக்கும்போது நமக்கு எல்லாம் ஓகேன்னு தோணும். ஆனா நம்மை குறித்த தேவ திட்டம் என்பது இதுதானா என்பதை அறியும் முன்னமே நாம் இந்த காரியத்தை ப்ரொசீட் பண்ண ஆரம்பித்தால் ஆரம்பம் நல்லா இருக்கும். ஆனா வாய்க்காது, வாய்க்காது. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அநேக காரியங்கள் வாய்க்காம போக காரணம், எல்லாமே ஃபேவரா தான் இருந்துச்சு, யாருமே எதிர்க்கலையே, எல்லா வசதியும் இருக்குது. அப்படி இருக்க ஏன் துவங்க முடிந்த எனக்கு முடிக்க முடியவில்லை என்றால், அது தேவ சித்தத்துக்கு மாறானதா இருக்கிறது. இவங்க இந்த பிளான் எப்பொழுது போட்டார்கள் என்றால், இவர்கள் பிரயாணம் பண்ணி வரும்போது ஒரு சமபூமியை பார்க்கிறாங்க. இது பார்த்து போடுற திட்டம். இது இவர்கள் திட்டம் பார்த்து போட்டது. ஆனால் இவர்களுக்கான திட்டம், இவர்கள் பூமியை பார்க்கும் முன்னமே போட்டது. இவர்களுடைய பிறப்பை குறித்து 10வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்களுடைய பிறப்பை குறித்து 10வது அதிகாரம். ஆனால் இவர்களுக்கான தேவ திட்டம் பிறப்பிக்கப்பட்டதை குறித்து 9வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சூழ்நிலைகளை பார்த்து, சிச்சுவேஷனை பார்த்து, ஆமே, நாம பார்த்து பார்த்து நிறைய பிளான் பண்றோம். ஆனா ஒன்றை மறந்து விடக்கூடாது, நாம் இந்த பூமி பார்ப்பதற்கு முன்னமே, உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை குறித்து தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். அதை தான் நிறைவேற்றுவார், அதை தான் சொல்லுகிறார். அதற்கு மாறாய் என்னுடைய பிளான் எனக்கு ரொம்ப நல்லதா இருந்தாலும், என்ன 10 பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாலும், அது தேவ சித்தத்துக்கு மாறானதானால் என் தேவன் ஒரு நாள் இறங்குவார். இறங்குமையான்னு பாடிட்டு இருக்கோம், இறங்குவார். இறங்கி திட்டத்துக்கு மாறானதை தாறுமாறாக்குவார். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு மாறாய் நான் போட்டிருக்கிற பிளான் எல்லாம் தாறுமாறாக்கணும்னு எத்தனை பேருக்கு நம்பி சொல்ல முடியும்? அப்படி ஒருத்தங்க சொல்றாங்க, நான் உங்க இயேசுவை நம்புறாங்கன்னு அர்த்தம், முழுமையா நம்புறாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். எங்க அப்போஸ்தலரை பாத்தீங்களா,
அப்போஸ்தலர் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? மத்தையோ எடுக்க வேண்டாம், 28 கடைசியில் என்ன சொல்வார்? நீங்கள் உலகமெங்கும் போய், புறப்பட்டு போய். அப்போஸ்தலர் 1 இருக்கு, நீங்க பரிசுத்தாவி வாக்குத்தத்தம் பெறும் வரைக்கும் எங்கும் போயிடாதீங்க. புறப்பட்டு போனோம், ஆனா எதுக்கப்புறம்னா ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொண்ட பிறகு. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் 2 அதிகாரத்தில் பரிசுத்தாவியானவர் வந்துட்டார். வந்து எருசலேமில் சாட்சியாக நின்னாச்சு 2 அதிகாரத்தில். அடுத்து சமாரியாவுக்கு போனாங்களா? இல்லை. யூதேயாவுக்கு போனாங்களா? இல்லை. மாறாக என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் பொதுவாக அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் உங்க ஆஸ்தியெல்லாம் வித்து கொண்டு வாங்க, எல்லாருக்கும் பங்கு கொடுத்து எல்லாரும் போதும். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 10 ஏக்கர் வாங்கி ஆளுக்கு 5-5 சென்ட் கொடுத்து சென்டர்ல சர்ச்சை வச்சு பிலீவர்ஸ் காலனின்னு பேரும் வச்சு சுத்தி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே வண்டி பிரச்சனை இல்லை, காலைல வீட்டுல இருந்து இறங்கி இந்த திட்டம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நீங்க அந்த 5 சென்ட் வாங்கி தந்தா நல்லா இருக்கும்னு சிலர் சொல்றீங்க. நல்ல பிளான், சூப்பரா இருக்கு. ஆனா தேவ திட்டம் என்னது? நீ எருசலேம்ல மட்டும் இருக்க கூடாது, போ யூதயாவுக்கு போ, சமாரியாவுக்கு போ. போகல, அப்படியே இருந்து அப்படியே இருந்து. ஆமென். இப்ப 7 அதிகாரத்துல ஸ்தேவான் கொலை செய்யப்படுகிறான். 7 முடிஞ்சு 8:1 வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் போனார்கள். எதுக்கு ஆண்டவரே இந்த 8:1 அனுமதிச்சீங்கன்னா 1:8 நடக்கிறதுக்கு. இந்த process நமக்கு பிடிக்குமா கேட்டா இல்ல. ஆனா அப்போஸ்தலர்கள் ஒண்ணு பண்ணாங்க, அது நமக்கு பிடிக்குது இல்ல. அது ரொம்ப ஈஸி. எல்லாரும் பொதுவா அனுபவிச்சு சந்தோஷமா, ஒரு பிரச்சனை இல்லாம, அந்யோன்யத்தில் அப்பம் எல்லாம் சுத்தி சுத்தி, ஹே அவங்க எல்லாம் அங்கேதானே இருக்கிறீங்க, எல்லாம் அங்கேதான். அது ரொம்ப நல்லா இருக்கு, அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா தேவ சித்தம் என்பது என்ன? நீ எருசலேமில் மட்டும் இல்ல, யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் தேவ திட்டம் நிறைவேற்றும். அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்ற என்ன வேணாலும் செய்வார். அது நம்முடைய புத்திக்கு எட்டாதது, நம்மால் கிரகிக்க முடியாதது. ஹாலலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலலூயா. கர்த்தர் ஸ்தேவானுக்கு, அப்ப ஏன் கேட்கலாம், அப்ப ஏன் ஸ்தேவான் இறந்துட்டானே, விட்டுட்டாரு? விடல. ஸ்தேவானுக்கு தேவன் குறித்த நாள் அது, அதன் அடையாளம் தான். எப்படி அன்று எலியாவை அழைத்து போக ரதம் வந்ததோ, அதே போல ஸ்தேவான் மரிக்கும் போது இயேசு எழும்பி நிற்கிறார் வரவேற்பதற்கு. அவனுக்கான டைம் உடையது. ஆனா ஒரு ஜபத்தை வைக்க வச்சுட்டு போறார். அந்த ஜபம் தான், பிதாவை இவர்களுக்கு மன்னியும். அந்த மன்னிப்பின் ஜெபம் ஒரு சவுலை பவுலாய் மாற்றி எழுப்பி நிறுத்தினது. ஹாலலூயா, ஹாலலூயா. நம்ம கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி சாபத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் இந்த படுக்கைக்கு காரணம் அவங்க, ஆண்டவரே அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது. மன்னியும் ஜெபம்னா நமக்கு தெரியாது எத்தனை பவுல்கள் எழும்ப போறாங்கன்னு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நம்ம தேவ திட்டம். ஆமா, இந்த வார்த்தையை தியானித்த போது சில ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சில நேரங்களிலே சத்ருவின் கையை ஓங்க விடுவது அவருடைய சித்தத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகவே. கேராரூர் பட்டணத்திலே ஈசாக்கை உட்கார வச்சிட்டார். பஞ்சகாலத்தில் எல்லாரும் எகிப்துக்கு போறாங்க. ஆண்டவர் சொன்னார், உட்கார்ந்துரு, 100 மடங்கு பலன். இப்பொழுது அபிமலைக்கு அவன் மேல பொறாமைப்பட்டு அவனை மாறி போக வைக்கிறான். அவன் ஆமே தன் தகப்பன் தோண்டின துறவை தோண்டன அங்கேயும் பலிஸ்தீர் வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு துறவை தோண்டினா அதையும் மூடி போடுறாங்க. இன்னும் சொல்லணும்னா, அவன் சத்துருக்களால் துரத்தப்படுகிற சூழ்நிலை. இப்பொழுது ரெகபோத்துக்கு வருகிறான். ரெகபோத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒருத்தரும் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வாக்குவாதம். இப்பொழுது தான் புரிந்து கொண்டான் இது வாக்கு தத்தம். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டார்.
ஹல்லேலூயா. அப்ப இந்த ரகோபத்தை சுதந்திரிக்க பண்ணுவதற்காக அந்த பிரச்சனையை கர்த்தர் அனுமதித்தார். கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற என்ன வேணும் செய்வார். இதை சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், புதிதாக வந்திருக்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன். கேரளாவில் ஒரு கிராமத்தில் ஒரு பாஸ்டர், அவர் ஊழியத்துக்காக புறப்படணும். அந்த ஊரில் ரெண்டே பஸ் தான் உண்டு, ஒரு பஸ்ஸு காலையில் இன்னொரு பஸ்ஸு மத்தியானம். ஈவினிங் மீட்டிங்காக மத்தியானம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நல்ல வெயில், இவர் வேற டயர்டு, காலையில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் சாப்பிடல, வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. பஸ்ஸு வருது, பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிது. எல்லாரும் ஓடி போய் ஏறுறாங்க, இவருக்கு ஓடி போய் ஏறுவதற்குள்ள ஸ்ட்ரென்த்து இல்லை. அப்படி நின்று 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 கொஞ்சம் அப்படி மடிச்சிட்டார். நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இன்றைக்கி மீட்டிங் வேறு யாராவது நடத்திடுவாங்க, நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு திரும்பும்போது ஒரு பிளாக் கலர் நாய் இப்படி பார்த்துட்டே இருக்க, அவரை அப்படி பார்த்துட்டே இருக்கு. இவரே பார்த்துட்டு இருக்கு, எல்லாரும் ஓடி பஸ்ஸில் ஏறுறாங்க, இவருக்கு இப்போ இங்கேயும் போக முடியல. சரி, அது போகணும்னு பார்த்தா அது இவரே பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து ஃப்ரெண்டில் வைக்கும்போது இவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து பேக்கில் வைக்கிற அந்த நாய் அப்படி கொஞ்சம் ஸ்பீடை கூட்டுது, இவரும் ஸ்பீடை கூட்டுறாரு. நாய் துரத்துச்சு பாருங்க, இவர் எடுத்தாரே ஓட்டம், ஓடி போய் பஸ்ஸில் ஏறிட்டார். பஸ்ஸில் ஏறி தலையை வெளியே போட்டு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லலை, தலையை வெளியே போட்டு தேங்க்ஸ் துரத்துற நிறைய பேருக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. தேவன் எதையும் முகாந்திரம் இல்லாமல் காரணம் இல்லாமல் அனுமதிக்க மாட்டார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறவர் ஒன்றை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் there is a purpose, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் அதனுடைய 27-28 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும், அந்தபடி உம்முடைய கரமும். சீஷர்கள் ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள், கேளுங்கள், அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். ஏரோது பொந்தியு பிலாத்து இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் எல்லாம் இயேசுவுக்கு விரோதமாய் கூட்டம் கூட தேவன் இடம் கொடுக்க காரணம் என்ன? காரணம் 27 திரும்ப ஒரு விஷயம் கூட வாசியுங்கள், உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு தேவ பிள்ளை அதை எப்படி பார்க்கணும்னா, இதுல தேவ திட்டம் நிறைவேற போகிறது. சிவந்த சமுத்திரத்துக்குள்ள ஒரு வழி இருப்பது யாருக்காவது தெரியுதாங்க? தெரியல. ஆனா ஆண்டவர் நமக்கு அதை எழுதி கொடுத்திருக்கிறார்ல. உன் முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா அதற்குள்ள ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறேன். அதனாலதான் பாடுவோமே, இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தேவ திட்டம், தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற என்ன வேண்டுமானாலும் செய்வார். இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்படிக்கு எல்லாருக்கும் ஒரே பாதையை தேவன் அனுமதிக்கவில்லை, ஒரே பாதையை அனுமதிக்கவில்லை. வாழ்க்கையில் அநேகர், நம்மில் அநேகர் ரூத்தை போல அடிபட்டவர்களாயிருந்தோம். ரூத்தை போல சிறுமைப்பட்டவரே, தேற்றவட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, இப்படி தான் இருந்தோம். ஆனால் தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனாலே மனுபுத்திரனுடைய செட்டையின் நிழலிலே கொஞ்சம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கலாமா? நம்மை தேவன் நாம் பிறக்கு முன்னமே பெயரிடப்பட்டவர்கள், நாம் பிறக்கு முன்னமே நம்மை குறித்த தேவ திட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தாம் நேசித்த தம்முடைய ஜனம் வழிமாறி போன போது அந்த ஆதி அன்பை அந்த ஜனம் புரிந்து கொள்வதற்காக ஓசியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் முள்ளுகளால் வழிகளை அடைத்தாரா, வழிகளை அடைத்தாரா முள்ளுகளால, ஆமென், கொடுத்ததெல்லாம் புடுங்கிட்டாரா. எதுக்கு இதை செய்யறார் தெரியுமா?
தாம் எந்த ஸ்தானத்தில் தம்முடைய ஜனத்தை பார்க்க விரும்புகிறாரோ அங்கே கொண்டு வந்து நிறுத்த. ஆமா, இப்பொழுது ஒண்ணு இல்லைன்னா எல்லாரும் போயிடுவாங்க. இதுதான் உலகம். ஆண்டவருக்கு அது நல்லா தெரியும். எல்லாம் இருக்குன்னா எல்லாரும் சுத்தி வருவாங்க. ஆமே, நமக்கு நம்மளால நாலு பேருக்கு யூஸ்னா நம்ம போன் அடிக்கடி ரிங் ஆயிட்டே இருக்கும். நம்மளால யாருக்குமே யூஸ் இல்லைன்னா நம்ம போன் சைலண்டாவே இருக்கும். ஆமே, பிரைஸ்லா. முந்தியெல்லாம் இப்பெல்லாம் தெரியல. முந்தியெல்லாம் நாங்கள்லாம் காலேஜ், நான் காலேஜ் படிக்கும் போது தான் ஃபோன் வாங்கி, ஃபோன் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்பர் கொடுத்து கூப்பிட்டு, ஏன்னா ஒரு நாளாவது ஒரு வாட்டியாவது ரிங் ஆகணும். எத்தனை பேர்ட்ட லேண்ட்லைன்லாம் வாங்கின புதுசில் கூடுவீங்களா? இன்னைக்கு இத்தனைக்கு நேராக பேசிட்டு தான் வந்திருப்போம். அப்படி ரிங் ஆச்சுன்னா அந்த ரிங் ஃபுல்லாக முடியது வரை எல்லாரும் பார்க்குறாங்களா எனக்கு ஃபோன் வருது, எனக்கு ஃபோன் வருது, எல்லாம் பார்த்துட்டு ஃபோன் எடுத்து. சும்மா இருந்த நாட்களில் அவன் யாரும் இல்லை கூப்பிடுறதுக்கு. ஆண்டவர் பார்த்தார், முள்ளுகளால் வழிகளை அடைத்து எல்லாம் உருவி ஒன்றும் இல்லைன்னு நான் என் முந்தின புருஷன் இடத்துக்கு போவேன், இப்பொழுது இருந்ததை பார்க்கலாம், அப்பொழுது நலமாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவளை பயில் காட்டி அழைத்து வனாந்திரத்தில் கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்குரியதை அவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சில நேரத்தில் அவருடைய அவர் நினைத்த அவர் நியமித்த அந்த ஸ்தானத்தில் கொண்டு வரவும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றவும் நம்மை நடத்துகிற ப்ராசஸ். ஆமே, யோபு பவுலை குறித்து அனனியாட்ட சொல்லும் போது அவன் என் நாமத்தினத்தை எவ்வளவு பாடுபட போறான் தெரியுமா? அவன் கஷ்டப்பட போறான். எதுக்கு இந்த கஷ்டம் புரியல ஆரம்பத்தில் பவுலுக்கு, ஆனால் பின்னாட்கள் தான் புரிந்தது. ஹல்லேலூயா. ஆமே, நான் ஓட்டத்தை முடித்தேன். தமஸ்குக்கு போகிற வழியில் ஆமே, பவுலே நீ செட் பண்ண உன்னுடைய லெக்கையை உன்னால் முடிக்க முடியல பார்த்தியா? தமஸ்குக்கு போக தானே நிருபங்களை வாங்கிட்டு போனோம். நீ இங்கேருந்து தமஸ்குக்கு போகிறதுக்கு நிருபம், நீ செட் பண்ண லெக்கையை உன்னால் ஓடி முடிக்க முடியல. நான் செட் பண்ண லெக்கை எப்படி உன் பலத்தில் ஓடி முடிச்சிருக்கானே? நம்முடைய 10 கிலோமீட்டர் பிரயாணம் கூட தடைபட்டிருக்கா இல்லையா? ஒரு இடத்துக்கு போக வண்டி எடுக்கும்போது டயர் பஞ்சர் ஆனாலே நம்ம நிறைய பிரயாணம் பிரேக் ஆகுது. நாம செட் பண்ற டெஸ்டினேஷன், நாம செட் பண்ற அந்த இடத்தை கூட நம்மளால போய் அடைய முடியாம இருக்கும்போது கர்த்தர் நியமித்த பாதையில் ஆண்டவரே இருந்த பலனும் போயிட்டுப்பா, ஆனால் எனக்கு ஓட வைக்கிறீங்க. நான் மரணம் வரணும் எதிர்பார்த்த இடத்துலலாம் எனக்கு ஜீவனை தந்து காக்குறீங்க, ஆனால் எனக்கு நான் வாக்கில் பெருசாக இல்லை எழுத வைக்கிறீங்க. ஓகே, எனக்கு சரீரத்தை பாருங்க ஆண்டவரே, அவ்வளோ பலவீனம், எப்படி ஆண்டவரே இதை நான் ஓடி கடப்பேன்? என் கிருபை உனக்கு போதும், அவ்வளோதான். கிருபையே ஆண்டவரே, உங்க சித்தம் என் வாழ்க்கையில பூரணப்படதான் இந்த முள் இருக்குமானால் இந்த முள்ளை எடுத்துறாதீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னிடம் உள்ளதையே அதான் சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை எனக்கு தெரியும், வர எனக்கு தெரியும், வர விடமாட்டார் தனியா. ஆமென், ஹல்லேலூயா. முள்ளு கொத்துறத பார்த்த பவுல் இப்பொழுது கர்த்தர் கூட இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சுட்டான். தீமோத்தேயுக்கு எழுதும் போது முள்ள பத்தி பேசாம என்ன பேசுறாருன்னா, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனுடைய 16 முதல் வாசித்தீங்கன்னா தெரியும், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அவர்கள் மேல் சுமராதிருப்பதால். இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய அடையாளம், அந்த பழியை வந்து ஆண்டவர் அந்த குற்றம் அவங்க மேல சுமராதிருப்பதாக. பழைய ஏற்பாட்டில் கூட இப்போ தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சீமை மண்ணத்துக்கு போட்டது யாரு? கல்லத்துக்கு போட்டது சீமை தானே. சீமையை வந்து கொல்ல மாட்டார், ஆனால் சாலமுண்ட சொல்லுவார் பார்த்து செஞ்சிருப்பார். ஹல்லேலூயா. சாலமுண்ட சொல்லுவார், நான் அவனுக்கு வாக்கு கொடுத்தனால உன்னை கொல்லலை,
இருந்தாலும் நீ புத்திமான், என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும். கண்ண மூட யோவாவை விட்டுறாத, எல்லாம் சொல்லிட்டு கண்ணு விட்டார். ஆனா கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் துரோகம் செய்யறவங்களை கூட மன்னிக்கிறாங்க. ஸ்தேவான மாதிரி மன்னிச்சிட்டான். பவுல் சொல்றாரு, எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த குற்றம் அவர்கள் மேல். ஆமென். இதுதாங்க ரியல் சேஞ்ச். நான் சைக்கிளில் போனேன், இப்போ காரில் போகிறேங்கிறதெல்லாம் நன்மை கர்த்தர் தருவார். காரில் தேவனை அறிந்தவர்கள் மட்டும் போகல, தேவனை அறியாதவங்களும் போகிறாங்க. அவங்க ஓனாக ஃப்ளைட்டில் வச்சுருக்காங்க. ரியல் சேஞ்ச், என்னால் மன்னிக்க முடியணும். ஆமேன் வரல, ரெண்டு ஆமேன் வருது. நீங்கள் ஆமேன் வீட்டில் போய் சொல்லிக்கோங்க. ஆனால் இதுதான் ரியல் சேஞ்ச். நான் சாயல் வேணும்னா இதுதான். எனக்கு துரோகம் அவர்கள் மேல் குற்றம் சுமராது இருப்பதாக. ஆண்டவரே உங்களை மன்னிச்சிருங்க. இயேசு சிலுவையில் வச்சுட்டு போனது மன்னிப்பு. ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பேச வச்சுட்டு இருக்கிற ஆராதனையில் வரல, இந்த ஆராதனையில் வருதுன்னா ஆண்டவர் யாரோடோ இடைபடுகிறார் என்ற அர்த்தம். பிதாவே இவர்களுக்கு மன்னியோ, இவர்களுக்கு மன்னியோ. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மொட்டத்தலையான்னு சொன்னதையே தீர்க்கதரிசிக்கு தாங்க முடியாம சிங்கத்தை விட்டாரா கரடியை விட்டாரா? ஆ, கரடியை விட்டார். இங்க தலையிலேயே கொட்டுறாங்க. பிதாவே இவர்களுக்கு இந்த அடிச்சு விட தான் கிறிஸ்து நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். பவுல் சொல்றாரு, என்னை தனியா விட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்தினாங்க, இந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. அடுத்த வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கிருபையே கிருபை. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. இதுதாங்க தேவ திட்டம் நிறைவேற. சில முட்களை தேவன் சில நேரத்தில் அனுமதிக்கலாம், சில கடினமான பாதை அனுமதிக்கலாம், ஆனா அதை தனியா ஃபேஸ் பண்ண விட மாட்டார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. அதான் பாடுவோமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர். பாடுங்க, எதிர்காற்று வீச ஆமென் என்னோடு இருப்பவர். கைகளை உயர்த்தி இயேசுவே யாத்திரையில் ஆமென் என் ஜீவப்படகே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் போடுகிற சேர்ந்து போட்ட திட்டமானாலும் அது தேவ சித்தத்துக்கு விரோதமானால் கர்த்தர் அதுக்கு அனுகூலமா இருக்க மாட்டார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் அது. ஆண்டவர் இன்வால்வ் ஆகலைன்னா இது ஃப்ளாப் தான். நம்ம குடும்பமா சேர்ந்து ஒரு திட்டம் போடுவோம், சபையா சேர்ந்து ஒரு திட்டம் போடுவோம், எல்லாம் நமக்கு எல்லாம் சரியாக தோணலாம். ஏன்னா யாருமே எதிர்க்கல, எதிர்கருத்து வரல, அப்ப எல்லாம் நமக்கு ஓகே ஓகேன்னு தான் இருக்கும். பட் ஆண்டவர் அதில் இன்வால்வ் ஆகலைன்னா அது ஃப்ளாப் ஆயிரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முதல்ல எல்லாம் ஒரே பேச்சா இருந்துச்சு, எல்லாம் ரைட்டா இருந்துச்சு, இப்போ ஆண்டவர் தாறுமாறாக்கி போட்டார், இப்போ கெட்டலாமானா? நிறைய நம்ம வீட்டில் கூட நடந்திருக்கு தெரியுமா, எல்லாம் ஓகே பண்ணிட்டு ரெடி வரும்போது திடீர்னு ஒரு ஆளுக்கு உடனே, நேத்து ஓகே சொல்லிட்டு இன்னைக்கு ஏன், நேத்து ஓகே தானே, நேத்து எல்லாம் சொல்லும் போது தலையாட்டிட்டு இப்ப வந்து வேண்டான்னு சொல்றத பாரு. ஆண்டவர் அப்படி தாறுமாறாக்கிட்டார். அன்னைக்கு உங்ககிட்ட எல்லாம் கேட்டேன்ல, அப்ப உங்ககிட்ட கேட்டானா, அம்மா உங்ககிட்ட கேட்டானா, பிரதர் சிஸ்டர் உங்ககிட்ட கேட்டானா, எல்லாத்துக்கும் சரிமா சரிமா ஓகேப்பா எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் நெருங்கி வரும்போது இப்படி தலையாட்டுறீங்க. நீங்க ஆமென் சொல்லலாம், நல்லா யோசிக்கிறீங்க. இது நம்ம வீட்டில் நடந்த சம்பவமாச்சே. கர்த்தர் ஜஸ்ட் ஒன்று பார்த்தார், பிளானை பார்த்தார். இங்க எல்லாம் குழம்பிட்டு அன்னைக்கு சொல்லும் போது ஓகே மாதிரி இருந்துச்சுப்பா, ஆனா இப்போ எனக்கு அது ஒரு பிடியும் எடுத்து இப்படி பிளானை பார்த்துட்டு போயிட்டார்.
மாறு மாறாக்கி போட்டார். இப்போ ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே விளங்கல. ஆமென். நான் உங்க பிளான கசக்கல, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க சிலர். நான் போட்ட பிளான என் ஆண்டவர் தாறுமாறாக்குறார்னா எனக்கான பிளான் போடப்பட்டாச்சு. நம்ம எல்லாம் சமவெளியை பார்த்து பிளான் போடுறோம். சமவெளியை பார்த்ததுனால தானே நீ பிளான் போடுற, சிலதை பார்த்ததான தானே நீ பிளான் போடுற. உன்னை பார்க்க வச்சது ஒரு குற்றமா? ஹல்லேலூயா. திட்டம் அவர் போட்டிருக்கிறார். அவருக்கு ஆலோசனை காரணா இருந்தவன் யார்? ஆமென். எனக்காக யாவையோ ஆமென் செய்து வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க இந்த வார்த்தையை. எனக்காக செய்து முடிப்பவரே, செய்து என் பாரங்கள், என் பாரங்கள், என் சுமைகள், என் சுமைகள், ஆமென் என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில். நமக்கு ஒரு யோசனை நல்லதா தோணுதுங்க, ஆண்டு சமூகத்தில் வச்சிடணும். எந்த ஒரு காரியம், பிள்ளைகளுக்கான காரியம் ஆகட்டும், எதுவாகட்டும். ஆமே, அப்போஸ்தலர்களை விட நாம பெரியவங்களாங்க இல்லைங்க. ஆமே, எத்தனையோ நீ பைபிள் தேவ சித்தத்துக்கு மாறான யோசனைக்கு ஆண்டவர் இன்டைரக்டா கூட துணை நிற்க மாட்டார். கொஞ்சம் அவர் அதுல தெளிவானவர். நான் சொன்னேன், நான் திட்டம் பண்ணிட்டேன், அதுதான் செய்வேன். அதனாலதான் குயவன் வணையும் போது பாத்திரம் கெட்டு போனதும் தன் பார்வைக்கு சரியானபடி. இனி இனி ஓயிஸ்டம் கையில் இருக்கிற மண்ணை அப்படி விடமாட்டார். கீழே வைக்கப்பட்டது அது கேரண்டி கிடையாது. கையில் இருக்கணும்னா என் இஷ்டப்படி கிடையாது, அவர் இஷ்டப்படி தான். நீ எத்தனை தடவை உடஞ்சிக்கும், என் இஷ்டப்படி தான் வணைவேன். ஏன்னா தேவன் தீமைக்கு ஒரு நாளும் துணை நிற்க மாட்டா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அநேக திட்டங்களை ஆண்டவர் கசக்கி போட்டு விட்டார். நம்ம பிளான் இப்படி பார்த்து கசக்குனதுனால குழம்பிட்டு இப்போ என்ன தீர்மானம் எடுக்கணும்னு தெரியல. விட்டுருங்க. ஆண்டவர் சமூகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் வச்சுட்டு இது உங்களுக்கு ஓகேவா ஆண்டவரே, இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குப்பா. ஏன்னா பைபிளில் ஒரு வசனம், விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறது கர்த்தர். அப்போ இப்படி ஒரு விருப்பம் வந்திருக்கு, இது நீர் எனக்குள்ளே உண்டாக்கின விருப்பமா, அதை அறிய எனக்கு கிருபை தாரன்னு வைக்கும்போது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். சமாதானம் என்பது பிரச்சனை இல்லாத காரியம் இல்லை. புயலே அடித்தாலும் இயேசு எப்படி படகுல நிம்மதியாக படுத்து தூங்கினாரோ அதே போல தான். பிரச்சனை வராதுன்னு இல்லை, ஆல்ரெடி நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். தேவ திட்டம் இருந்தால் எதிர்த்திட்டம் இருக்கும். ஆனால் இது தேவ திட்டம்னா எத்தனை புயல் அடித்தாலும் மனசில் ஒரு சமாதானம். ஸோ அந்த பீஸ்க்காக, அந்த சமாதானத்துக்காக வெயிட் பண்ணணும். அந்த சமாதானம் உண்டானதுக்கு அப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். உண்டாகலையா வெயிட் பண்ணணும். இல்லை நான் எவ்வளோ ஜெர்மன் இன்னும் அது குழப்பமாகவே தொடருதா, விட்டுறணும். சித்தத்தை அறியும் வழியை ஆவியானவர் நமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க, அதனால ஓகே இல்லை, இது தேவ சித்தமா. சித்தம் அறிய ஒருவன் அமருவான் என்றால் அவனுக்கு அவன் மேல் அவனோடு அவருடைய ரகசியம் வெளிப்படுத்தப்படும். ஏன்னா அவன் இத்தனை பேர் ஓகே சொன்னாலும் நான் ஓகே சொல்லணும்னு வந்திருக்கிறான் பாத்தியா. இதுதான் அங்கே இந்த ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ரகசிய செயல் தான் யோபுவின் கூடாரத்துக்கு மேலே இருந்துச்சு. இது மிஸ் ஆனது தான் அவருக்கு ஃபீல் ஆச்சு. பிள்ளைங்கள்லாம் அவனுக்கு ரெண்டாவது. முதல்ல எனக்கு அந்த முந்தின சீர் இப்பொழுது இருந்தால் நலமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எதை மென்ஷன் பண்ணுவார்னா என் கூடாரத்துக்கு மேலே அவருடைய ரகசிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஆமே ஹல்லேலூயா. ஆண்டு விட்டது, ஏன்னா ஆண்டவர் யோபுட்டு தெரியப்படுத்தலை. தெரியப்படுத்தியிருந்தால் யோபு சமாதானம் வரந்திருப்பார். இது சைலண்டான அடி. சைலண்டா நடினா தெரியப்படுத்தாமல் திடீர்னு எதிர்பார்க்கல. அப்போ தான் எந்த கட்டாயிட்ட
இல்லைன்னா இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும், இப்படி ஒரு பிரச்சனை வருதுப்பா ரெடி ஆயிக்கோன்னு. அப்பா உங்க சித்தம் என்னப்பா? இயேசுவை பார்த்தீங்களாங்க, பிதா கிட்ட சொல்லும் போது மார்க்கு 14 எல் பிதாவே எல்லாம் உமாலாகும், நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதையெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியும், ஆனாலும் உங்க சித்தம் நடக்கட்டும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீக்குங்க நான் கேட்டா நீங்க நீக்கிடுவீங்க, அது உங்களால கூடும், எல்லாம் உமாலாகும். நான் சிலுவையில அறியப்படாம இந்த ஜனத்துக்கு மீட்பை கொடுக்கவும் உங்களால ஆகும், எல்லாமே உங்களால ஆகும். ஆனா இதுதான் உங்க சித்தம், ரைட்? சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது எதுக்காக? அவருக்கு அப்படி என்ன லாபம் கிடைச்சது? ஆல்ரெடி எல்லாம் இருந்துச்சு. என்ன அவருக்கு? அவருக்கு விருப்பம் ஒன்னே ஒன்னுதான், தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. முன்னமே அவர் மட்டும் பிதா பக்கத்தில் இருந்தார், இப்பொழுது பிதா பக்கத்தில் இருந்து சொல்லுகிறார், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும். இத்தனை மகத்துவம் உள்ள பாதவி கைகளை உயர்த்தி, இத்தனை ஓ எத்தனை மாதயவு, எத்தனை உம் கிருபை, எத்தனை. ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. ரெண்டாவது ஒரு காரியம், தாவீதின் குடும்பத்தினர், இந்த குடும்பத்தினர் நமக்கு எதிராக சில டைம் திட்டம் போடுவாங்க. ஆமே, தேவ திட்டத்துக்கு மாறாய் ஹோல் ஃபேமிலியே அவங்களுக்கு சரின்னு தோணி சில காரியத்தில் செய்வாங்க. ஆனா தேவன் தாம் செய்ய நினைத்ததை யாருக்குமே தடுக்க முடியாது. ஆமே, தாவீதினுடைய ஃபேமிலி தாவீதோடு சேர்த்து 8 பேர். ஆமென். தாவீதுக்கு வீட்டில் அதிகம் தங்கி இருந்தானா என்று கேட்டால் இல்லை, காட்டில் தான் அதிகமாக இருந்தான். தாவீது உண்மையிலே தாவீதினுடைய குடும்ப சூழ்நிலையின்படி அவன் ஆடு மேய்க்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை, வேண்டாம். ஏன்னா தாவீதினுடைய அப்பா ஈசாய், ஈசாயினுடைய அப்பா ஓபேத், ஓபேத்தினுடைய அப்பா போவாஸ். இந்த போவாஸ் என்பவர் பஞ்சகாலத்திலும் வெத்தலகேமில் இருந்தவர், குறைவில்லாதவர், வசதி படைத்தவர். போவாஸ் கீழே எத்தனையோ பேர் வேலை பார்த்தாங்க, பெரிய பணக்காரர், செல்வ சீமான், பெரிய முதலாளி. அவருக்கு பையனுக்கு பையனுக்கு பையன்தான் யாருன்னா தாவீது. ஆனாலும் தாவீது, தாவீதின் சங்கீதங்களில் தெளிவாக தெரியுது, ஃபேமிலி அவனை வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க. தந்தையும் தாயும் என கைவிட்டாலும் சொல்றாரு 69வது சங்கீதத்துல, அதனுடைய 8வது வசனத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பா, சகோதரருக்கு வேற்று மனுஷனும், நான் என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும், என் தாயின் பிள்ளைகளுக்கு, என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். எல்லாரும் அவங்க 7 பேர் அண்ணன் தம்பியா பழகும் போது நான் போலானா? ஆமே, நான் வேற்று மனுஷனும். ஏன்னா வீட்டில் இல்லை, வீட்டிலேயே இருந்தால் தான் நான் பழகிறது. எப்போவாவது வருஷத்துக்கு ஒருக்கா பார்க்கறது, பார்க்கும்போது கூட நான் இரத்த உறவில் பாசத்தோடு நெருங்கி போனாலும் அவங்க என்ன அந்நியனாக பார்க்குறாங்க, யாரோன்னு பார்க்குறாங்க. இதுதாங்க தாவீதினுடைய நிலைமை. இப்பொழுது கர்த்தர் சாமுவேலை அழைத்து சொல்லி, நீ போ, நான் ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். 1 சாமுவேல் 16:1, அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஈசாயின் இடத்தில் போகும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, 3வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாய் வலியிலிருந்து கழிப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒருத்தங்களை அபிஷேகிக்கிறாங்கன்னா எதற்காக அபிஷேகிக்கிறார் தெரியுமா? அவருக்காக. ஆமே, அபிஷேகம் பெற்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி சந்தோஷமாய் ஹாலேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஹோலி ஸ்பிரிட், அவருக்காக
ஆண்டவர் சொல்ல, எனக்காக நான் அபிஷேகம் பண்ணினேன். அப்ப தேவன் தம்முடைய அபிஷேகத்தை நம்ம மேல வைக்கும் போது அங்க என்ன நிச்சயமாகிறது தெரியுமா? அந்த மீட்கப்படும் நாளுக்கு என்று கர்த்தர் முத்திரை போட்டுட்டா. முத்திரை, நான் முத்திரை போடப்பட்டவர்கள், நான் அபிஷேகம் பண்ணுவேன் சொல்லிட்டு சாமுவேல்னா ஒரு தேவ தூதன் வந்து வர்றது மாதிரி தான் சாமுவேல். அந்த பெத்லகேமுக்குள்ள என்றாகிற மூப்பர்களெல்லாம் தத்தளிக்கிறாங்க. சமாதானம் தானா என்னன்னு தெரியல. சமாதானம் தான், எல்லாம் ரைட்டு தான். பலி விருந்துக்கு ஈசாயும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வர சொல்லு. ஈசாயும் குமாரரும் பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு வராங்க. வரும்போது எலியா மூத்த பையனை பார்த்ததுமே சாமுவேல் டிசைட் பண்றார், இவனா தான் இருக்கும். அடுத்து நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், 16வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாய் அபிநதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். தகப்பன் எல்லா பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தரையா கொண்டு சாமுவேலுக்கு முன்னாடி நிறுத்துறார். ஒரு நல்ல தகப்பண்ணா என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு முக்கியமான ஈவெண்ட் வீட்டில் நடக்குது. சாமுவேல்கிட்ட, ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எனக்கு கடைசி ஒரு பையன் இருக்கிறான், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் அவனை கூட்டிகிட்டு வந்துடுவேன். கேட்கல, ஏன்னா தாவீதை கன்சிடர் பண்ணலை, கண்டுக்கல. ஒரு முக்கியமான விருந்து வீட்டில் நடக்குது, தாவீதை கண்டுக்கல. குடும்பம் அவனை கண்டுக்காம இருந்தபோது 89வது சங்கீதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை கண்டு பிடித்தேன். 7 பிள்ளைகளை வச்சாச்சு, யாரையும் இல்ல 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 இல்லன்னு கர்த்தர் சொல்லிட்டு இருக்கும் போது சாமுவேலுக்கு புரியல, என்னடாது? ஏன்னா ஈசாய் தெரியப்படுத்தல. ஆரம்பத்திலே சொல்லி இருந்தார்னா அந்த பையனை கூட்டிட்டு வான்னு சொல்லியிருப்பாரு. ஆரம்பத்திலேயே இந்த 7 பேர் தான் பிள்ளைகளா காட்டுறாரு ஈசாய். தாவீதை காட்டல ஈசாய். சாமுவேல் கேக்குறார், உனக்கு வேற பிள்ளைங்க இவ்வளவு தானா, வேற பிள்ளைங்க இல்லையான்னு கேட்கும் போது ஒருத்தர் இருக்கிறான். அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும், 11வது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஹிருதயம் தகர்ந்தோரு நாள் இயேசுவே நின்னே விழிச்சு, கருத்தேகும் நின் கரம் என் தோளில் பதிச்சு, துக்கம் மறஞ்சு என் மிளிகள் நிறஞ்சொழுகி. இங்க விருந்து, அங்க அழுக. தாவீது காட்டுல அழுதுட்டு இருக்கிறா, இங்க குடும்ப விருந்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹலலூயா, ஹலலூயா. தாவீது 39வது சங்கீத கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் இனி இராமல் போக முன்னமே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரம். 41 சொல்றார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். ஏன் தாவீது மேல இவ்வளவு அக்கறை? ஆண்டவர் கேட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த 7 பேரும் அதிகமாய் ஈசாய அப்பான்னு கூப்பிட்டுருக்குறாங்க, ஆனால் அவன் ஒருத்தன் தான். என்னை பார்த்து காட்டில் இருக்கிறவனுக்கு ஈசாயை எப்படிங்க அப்பான்னு கூப்பிட முடியும்? அதனால தான் சங்கீதம் 89 கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி, அவன் எனக்கு டைத்து தருவான், அவன் ஃபாஸ்டிங் இருப்பான், அவன் அப்படி செய்வான். அவன் என்ன நோக்கி நீர் அந்த வசனத்தை வாசிங்கண்ணே, என்ன வசனம்? 89:26 அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, நீர் என் பிதா, என் தேவன். என் அப்பாவை கூட முடியாது. அப்பா காட்டிலிருந்து அப்பான்னு கூப்பிட்டா பெத்லகேமில் இருக்கிற ஈசாய்க்கு கேட்காது, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற, ஹல்லேலூயா, எனக்கு
செய்து முடிக்க போகிற தேவனமாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி. ஹல்லேலூயா. ஹிருதயம் தங்க பாருங்க, விருந்து இன்னொரு இடத்துல அவர்த கதறப்பா. அவனுக்கு ஒரு அப்பா உண்டு லிட்டரலாவே. ஆனா அவன் அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்குள்ள தூரம் அவ்வளவு தூரத்துல இருக்கிறான். அப்பான்னு கூப்பிட்டா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்பா பேரு கூட என்ன டெய்லி பேரு சொல்லி பழகனா வாயில பேரு வந்துருங்க. ஒருத்தங்களை கூப்பிட்டு மறந்துட்டீங்கன்னா ஆளை ஞாபகம் இருக்கும், பேரு ஞாபகத்துல இருக்காது. எங்க அப்பாவுக்கு எங்க எல்லா பேரும் தெரியும், ஆனா நாங்க என்ன படிக்கிறோம்னு தெரியாது. ஜான்சன் என்ன படிக்கிறான், ஏ என்ன படிக்கிற நீ, சொன்ன வார்த்தையை சாமுவேல் பண்ணுவதற்காகவே அவனை குறித்த ரிப்போர்ட் கொடுக்கப்படுது. உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாவீது வரதுவரை எல்லாரும் ஒவ்வொரு ஓரத்திலையா போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தாவீதின் சகோதரர்கள் இருக்கிறாங்க, தகப்பன் இருக்கிறார், மூப்பர்கள் இருக்கிறார். ஏன்னா சாமி விழுந்து இருக்கிறார். தள்ளப்பட்டவன், கனவீனப்படுத்தப்பட்டவன், அற்பமா எண்ணப்பட்டவன், எல்லாருக்கும் இளையவன். இளையவன் தகப்பனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எலியாப் மேல, மூத்தவன் மேல, மூத்தவன் மேல. தாவீது உள்ள என்றாகிறார். தாவீதுக்கு விஷயம் தெரியாது, சொல்லியிருப்பாங்க சாமுவேல் வந்திருக்கிறார். இல்லைன்னா தாவீதுக்கு என்ன அப்படி கூப்பிட்டு விட மாட்டாங்களே. ஹல்லேலூயா. இப்ப தாவீது உள்ள என்றானதும் கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா பன்னிரெண்டாவது வசனம், பன்னிரெண்டாவது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான் நீ எழுந்து. ஹலோ, யார்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? எழும்பு. எதுக்கு எழும்பணும்? வரா எழும்பு. தாவீதுக்கு முன்னாடி சாமுவேல் எழும்புவதா? தாவீதன் ராஜ வஸ்திரம் போட்டுட்டு அவன் தான், குதிரையில அவன் தான், ரதத்திலே அவன் தான், கிரீடத்தை வைத்துக் கொண்டு அவன் தான். ஒரு கோல் கையில வச்சுட்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அப்படியே கொண்டு வரப்படுகிறான். மற்றவர்களாவது ஆயத்தமாக்கி பரிசுத்தம் பண்ணி தங்களை பிரிப்பேர் பண்ணி வரும்போது, அப்படி வரும்போது சின்ன பையன் யார் காதுல இந்த தாவீதை குறித்து எல்லாருக்கும் இளையவன் என்று சாமுவேல் கேட்டான். அப்ப சின்ன பையன் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, சின்னவன் ஆயிரமுமா சிறியவன் பலத்த. எழும்பு, எழும்பு, தாவீதுக்கு முன்னாடி எழும்பு. சாமுவேல் எழும்புனா ஈசாக்கு உட்கார முடியுமா? சாமுவேல் எழும்பின சகோதரர்களை உட்கார முடியுமா? சாமுவேல் எழும்பின அத்தனை பேரும் தாவீதுக்கு முன்னாடி எழும்பி நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனமே, நீ எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டாயோ, நீ எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டாயோ, நீ எந்த இடத்துல கனவீனப்படுத்தப்பட்டாயோ, ஹல்லேலூயா, அத்தனை பேரும் விசுவாசிக்கிறவங்க, என்னை தேவன் தெரிந்தெடுத்தது விசேஷம் என்று சொல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. சாமுவேல் எவ்வளவு பெரிய சீனியரா இருந்தாலும் அவர் தாவீதுக்கு முன்னாடி எழும்பணும். எழும்பு, நீ எழும்புட்டாரு. சாமுவேல் அப்படி எழும்பி நிற்கிறாரு. இவன் தான் மெல்லவன் அபிஷேகத்தை மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. அதான் தாவீது சொல்வார், நீ ரெண்டு மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தேன். என்ன தாவீதை செஞ்ச சாமுவேலை என் முன்னாடி எழும்பு வச்சிட்டார். ஹல்லேலூயா. எல்லாமே தாவீதுக்கு எதிராக இருந்துச்சு, ஒன்று கூட ஃபேவரா இல்லை. அவன் அத்தனை எதிர்த்திட்டங்களையும் கர்த்தர் அவமாக்கி தம்முடைய திட்டத்தை
நிறைவேற்றினார். அது மாத்திரமல்ல, ஒன்று சாமுவேல் 22 அதனுடைய 1 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதெல்லாம் கெபிக்குள்ளே தாவீது போனதை கேள்விப்பட்டு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்து ஹல்லேலூயா. யார் யார் அவனை அந்நியனாய் வேற்று மனுஷனாய் ஆமென் எதுக்கு உதவாதவனாய் நினைத்தார்களோ அத்தனை பேருக்கும் கடைசியில் அடைக்கலமா இருந்தது யாருன்னா தாவீது. அத்தனை பேருக்கும் அவன் சகோதரர்கள் எல்லாம் அவன் கிட்ட. அதன் பிறகு எலியாவின் தகப்பன் ஈசா என்று அறியப்படவில்லை, தாவீதின் தகப்பன். நீங்க இன்னாருக்கு அப்பான்னு சொல்றதுல நீங்க வெக்கப்பட்டீங்க, ஆனா நாளைக்கு அதுதான் உங்களுக்கு பெருமையே. ஈசாயே அபிஷேகம் தலைய உயர்த்தும். தேவனுடைய தெரிந்தெடுத்தல், தேவன் நம்ம மேல வச்ச அபிஷேகம். அதனாலதான் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதோ நாட்கள் வரும், வேதம் சொல்ல அவர் என்னிடமாய் சாய்ந்து ஹல்லேலூயா ஹல்லேல். அங்க விருந்து சமையல் நடக்கும், கவலைப்படாதீங்க, சாப்பிட விட மாட்டார். ஆமே தாவீது வரட்டும் வரட்டும், சாமுவேலே தான் சாமுவேல் சொல்லிட்டார். ஆமே இந்த 7 தள்ளி இன்னொருத்தன் இருக்கிறான், ஆண்டவர் அவனுக்காக துடிக்கிறார்னா நான் சாப்பிட மாட்டேன், வரட்டது. யாருன்னு எனக்கு பார்க்கணும். சாமுவேல் உட்காந்து பார்த்துட்டு இருந்த ஆண்டவர் என்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்க, எழும்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் கூட, இத்தனை மகத்துவம் உள்ள பதவி நன்றியோடு இத்தனை பதவி புழுக்களாம் எத்தனை மாதயவு எத்தனை உம் கிருபை. இந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை தாழ்மையா சொல்றேன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனை ஆராதிக்க வருகிற ஒருவரையும் ஒருவரும் அற்பமாய் பாராதிருங்க. அவன் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் அதுல இல்லை சொல்லாதீங்க. அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்மளை எலும்பு வைப்பாரவனுக்கு முன்னாடி. யாரையும் தேவன் தெரிந்தெடுத்தவன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அதிகாரங்களும் அவருடைய திட்டத்தை தடுக்க முடியாது. பார்வோன் இஸ்ரவேலரை ஒடுக்க நினைத்தான், யாத்திரா 1:12 அவர்கள் பெருகினார்கள், காரணம் அது தேவனுடைய திட்டம். சவுல் தாவீதை வீழ்த்த நினைத்தான், தாவீது விருத்தி அடைந்தான். ஏசபேல் எலியாவை முடிக்க நினைத்தாள், எலியா ஓட்டத்தை தேவன் தொடர பண்ணினார். ஏறவது இயேசு குழந்தை இயேசுவை அழிக்க நினைத்தார், ஆனா வேதம் சொல்கிறது பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. தேவ திட்டம் என்பது அது மாத்திரமே நிறைவேறும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. எஸ்தர் 3:1 ஆமான் வெளிப்படுகிறதை, மேன்மைப்படுத்தப்படுகிறதை, உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆமான் உயர்த்தப்படுவதற்கு முன்னமே, ஆமான் வெளிப்படுவதற்கு முன்னமே 2 கடைசியில் மோர்தேகாயை குறித்ததான காரியம் ராஜ சமூகத்தில் இருக்கிற நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. எழுதி மூடி வச்சிட்டாங்க. மோர்தேகாய் ராஜாவுக்கு ஒரு காரியத்தில் உதவியாக இருப்பான், ராஜாவுக்கு எதிராக திட்டம் போடுவார்கள் சிலர். அதை குறித்து தெரிய எஸ்தர் மூலமாய் தெரியப்படுத்தி அந்த தீங்கிலிருந்து தப்பு வைப்பான். இது யார் இதை இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னு கேட்கும்போது மோர்தேகாய் ராஜா அந்த பெயரை எழுதி, மோர்தேகாய் செய்த காரியத்தை எழுதி தன்னுடைய புத்தகத்தில் எழுதி மூடி வச்சிட்டார். 2:3-1 ஆமான் எழும்புகிறான். ஆமான் எழும்புறானாலே புரிஞ்சுக்கோங்க, அவன் எழும்புறதுக்கு முன்னாடி நம்ம காரியம் சேஃபா எழுதப்பட்டிருக்கிறது, புஸ்தகத்தில் எழுதப்பட்டு ராஜ சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஆமானுக்கு தெரியாது. ஆமான் எழும்பி வரும்போது மோர்தேகாய் ஆமானை நமஸ்கரிக்கவில்லை, நான் சரித்திரத்துக்குள் போகவில்லை இந்த வார்த்தை. இப்போ ஆமானுடைய பிளான் ஒன்னே ஒன்று தான், இவன் கதையை முடிக்கணும், இவன் கதையை முடிக்கணும், இவன் கதையை முடிக்கணும், இவன் கதையை முடிக்கணும். டேட்டும் வாங்கிட்டான்,
தூக்கு மரம் ரெடி பண்ணிட்டான். ஆனால் இவன் எந்த டேட்ல இவன் கதையை முடிக்கணும்னு நினைச்சானோ அந்த டேட்டு வருவதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் தான் என்னவென்றால் புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஆமே. ராஜ சமூகத்தில் இருக்கிற புஸ்தகம் இதை தியானித்த போது ஆவியானவர் ஆமே இருதயத்தில் வெளிப்படுத்தி பலப்படுத்தின வார்த்தை உன்னை குறித்து என் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உன் காலம் முடியும் முன்னமே அது திறக்கப்படும், அது திறக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நான் எப்படி நம்ப? அப்பொழுதுதான் வெளிப்படுத்தல் ஐந்து ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கையில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அது அடைக்கப்பட்டிருக்கிறது, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அதை வாங்கவும் அதன் முத்திரை உடைக்கவும் ஒருவரும் பாத்திரமான இல்லை என்று கண்டு யோவான் மிகவும் அழுதான். அப்பொழுது அழுது கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதர்களில் ஒருவன் வந்து சொல்லுகிறான், நீ அழாத, இதோ தாவீதின் வேரோ தாவீதின் குமாரனுமானவர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காய் எழுதப்பட்டது நம்முடைய காலம் முடியும் முன்னமே நம் கண்கள் காணும்படி செய்வார். இதை நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதிகாரங்களுக்கு அதை தடுக்க முடியாது, காரணம் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். பிசாசின் காரியங்கள் தடுக்க முடியாது. நாம போடுற திட்டம், நம்ம உறவுகள் போடுற திட்டம், அதிகாரத்தில் இருக்கிறவங்க போடுற திட்டம், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து ஸ்க்ரூ கொடுக்கிற பிசாசின் திட்டம். தேவன் மனிதனை உண்டாக்கி ஏதேனில் வைத்தது எதற்காக என்றால் உலாவுவதற்காக. ஆமென். உலாவுவதற்காக அவர் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார், உறவாட மனிதனோடு. அழகான ஒரு பாடல் வெஸ்லி அண்ணன் எழுதி பாடியிருக்கிறார், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய். அவர் இஸ்ரவேலின் துதிகளில் பிரியப்படுகிறாரோ, அங்க துதி இல்லாததுனால அல்ல, அங்க சூப்பரான துதி. ஆமே. பரலோகத்துல பாட்டு என்ன அருமையான பாட்டு! பழைய பரிசுத்தவான்கள் சாரல் நவரோஜெமெல்லாம் அவங்க பாட்டு எழுதின அனுபவங்களை கேட்கும் போதெல்லாம் நமக்கு நடுக்கமாக இருக்கும். அதை உன்னதமானவரின் சாங்கை குறித்து கேள்விப்பட்டேன். அதில் ஒரு சரணம் அவங்க பாடினாங்களோ, இன்னொரு சரணம் தூதன் பாடினாராம். 40 days ஃபாஸ்டிங்கில் இருந்து அந்த ஜப முடிவில் இப்படி பாடுறாங்க. அப்போ தூதர்கள்லாம் பாடுற பாட்டு எவ்வளோ இனிமையாக இருக்கும். பள்ளியாடி கன்வென்ஷனில் என் தகப்பனார் அந்த மீட்டிங் வெரி ஃபஸ்ட் அங்கே போயிருக்கிறாங்க, யாரும் வரல, சீக்கிரம் போயிட்டாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு விஷன் பார்க்குறாங்க. அதில் தூதர்கள் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிகிட்டே போகும்போது ஒரு தூதன் அப்படியே பாட்டு சொல்லிகிட்டே போகிறாராம், நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்களாம். இன்னொரு தூதன் வந்து அதை டியூனாவே பாட, டியூனா எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, அப்படியே அவங்க கண்ணீரோடு அந்த பாட்டை அப்படியே பாடினாங்க. ஸோ இப்போ தூதர்கள் பாடுறாங்க பரலோகத்தில் அவ்வளோ பாடல். ஆமே. அதை விட்டுட்டு அவர் இங்கே இறங்கி வர்றாருன்னா நம்ம துதியை அவர் பிரியப்படுகிறார். உறவாட மகிழ கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்து ஆமே உலகத்தில் ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி தம்முடைய மறைவில் தம்முடைய பிரசன்னத்தில் அவனை வைத்தார். பிசாசானவன் இவனை வஞ்சித்து வெளியே தள்ளணும், இதுதான் அவனுடைய நோக்கம். பிசாஸ் எப்படி பரிசுத்த ஆவியோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட் பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி. அவனுக்கு மாம்சம் கிடையாது, எனவே அவன் ஒரு மாம்சத்தை கடன் எடுக்கிறான். அது யார் என்றால் பார்க்குறான் எதை எதை பிடிக்கலாம், சர்ப்பம். சர்ப்பமானது எல்லா மிருகங்களை விடவும் தந்திரம் உள்ளதா, இவன் சர்ப்பத்தை அவன் கையில் எடுக்கிறான். அவன் ஒரு மாம்சத்தை கடன் எடுத்து சர்ப்பத்தை கையில் எடுத்து மனிதனை வஞ்சித்து மனிதனை வெளியே கொண்டு வர தீர்மானித்து அதை ஓரளவுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டான். அவன் நினச்சிட்டான் மனிதன் மேலே இருந்த திட்டத்தின் தலையை உடைச்சிட்டேன்னு. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறா, நீ காலை தான் சுரண்டிருக்க, நீ எப்படி மனிதனை வீழ்த்த சர்ப்பத்தை கையில் எடுத்தியோ நான் அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்க நீ வீழ்த்தின மனுஷனை கையில் எடுக்கிறேன். கர்த்தர் இப்பொழுது மாம்சமாய் வெளிப்படுகிறார், அது அவருடைய ஆப்ஷன், அவர் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், ஆனால் அப்படி செய்யலை. அவன் வார்த்தை மாம்சமாகி வெளிப்பட்டது. அதான் முந்தினாதாம் பிந்தினாதாம், முந்தினாதாம் தோற்றவன் பிந்தினாதாம், முந்தினாதாமை
தோற்கடித்தவனை ஜெயித்தவர். ஹாலேலூயா. முந்தின ஆதாமனுடைய செயலினாலே மனுக்குலம் பிரசனத்தை விட்டு வெளியேறினது. பிந்தின் ஆதாமாய் வந்தவர் மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்ததினாலே நாம் இப்பொழுது அந்த கிருபாசன தண்டையிலே தேவ சித்தத்தின் அடையாளம் தான் இன்னைக்கு நாம கூடி ஆராதித்துக் கொண்டிருப்பது. ஆமேன் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி இப்பொழுது வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். அவருடைய சித்தமே நிறைவேறும். எதிரான திட்டங்களை குறித்து கலங்காதீர்கள். ஒன்றை மட்டும் உறுதியாயிருங்கள், கர்த்தர் கூட இருக்கணும், கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் விலகாதபடிக்கு, கர்த்தர் என்னை விட்டு விலகுகிற காரியத்துக்கு நான் இடம் மட்டும் கொடுத்துடக்கூடாது. கர்த்தர் என்னோடு இருந்தால் என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது, நடக்கிறது எல்லாமே சத்ருவின் திட்டம் நிறைவேறுவதற்கல்ல, என்னை குறித்து ஏற்கனவே எழுதப்பட்ட தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? இப்பொழுது எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். விசுவாசத்தோடு ஒரு பல்லவியை மட்டும் பாடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் ஆகும், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? Come on church, எழும்பி நிற்க முடிந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஒரே சத்தமாயாகும், உம்மாலே தான் எல்லாமாகும், உம்மாலே தான். சொல்லுங்க, எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்ததை எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் குரே. அல்லேலூயா. எனக்கு குறித்ததை ஆமே ஜீசஸ், எனக்காக யாவையும் ஆமே மாலாகாத காரியம், மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே எல்லாமே மாலகு. ஒரே சத்தமாயாகும், கூட சொல்லுமா? எனக்கு குறித்திருக்கிறதை ஆமென், எனக்கு குறித்ததை விசுவாசத்தோடு சொல்லுங்க. எனக்காக யாவையும் எனக்கு குறித்ததை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா ஆமே. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, கரங்களை கட்டி ஆண்டவருக்கு மகிமை. என் தேவனால் எல்லாம் கூடும், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார்.
அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார், அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கையோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை பெரியதப்பா. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் எங்களை சுகபத்திரமாய் கொண்டு வந்து ஆராதிக்க வைத்தீரே, பாட வைத்தீரே, துதிக்க வைத்தீரே, ஜெபிக்க வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. பல நேரத்தில் எதிரான திட்டங்கள், யோசனைகள், ஆயுதங்களை நினைத்து நாங்கள் சோர்ந்து போகிறதும் தளர்ந்து போகிறதும் உண்டு. ஆனால் இந்த நாளில் கர்த்தர் ஒரு விஷயம் கூட உறுதிப்படுத்தினீர், எங்களோடு இருந்து எங்களுக்கு எதிரான திட்டங்களை அவமாக்கி எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய திட்டங்கள் நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, சங்கீதம் 18 தாவீது சொன்னாரே, என் எதிராளிகள் மேலே நீர் என்னை உயர்த்தி என்று. அப்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய சித்த வாழ்க்கையிலே பூரணப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் எல்லா கண்களுக்கு முன்பாய் சாட்சியாய் விளங்க இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேனப்பா. காத்துக்கோங்க, இந்த மாத கடைசியும் வருகிற புதிய ஆண்டு உம்முடைய புதிய மாசமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நிலையிலும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுவதுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமே. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.